வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூஜை அறையில் இருக்க பூஜை சாமானை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் ஸ்பூன் சோடா உப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவு அரை ஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சூப்பில் தண்ணி ஊற்றி அதை கலக்கி வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த ரெண்டு உப்புமே நல்லா கலக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு வாஷ் பண்ணும்போது அது உப்பு வந்து நம்மளுக்கு வந்து கரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நான் பூஜை அறையிலேருந்து எடுத்து வச்ச சாமான்களை இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கொஞ்சம் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸு புளி எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம இந்த புளியை கரைக்கணும். நல்லா புளியை வந்து நம்ம எப்படி குழம்புக்கெலாம் தண்ணியில் கரைப்போம் இல்லையோ, அதே மாதிரி இந்த தண்ணியில் போட்டு நீங்கள் கரைக்க கரைக்க இந்த மாதிரி ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் நுரையாக வருது பாருங்கள். அந்த மாதிரி நுரை நம்மளுக்கு பொங்கி வரணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம எப்பயும் போல் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா நீங்கள் அழுத்தி அழுத்தி வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி நான் கழுவி வச்சுருக்கேன். எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஓரங்களையும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே ஃபுல்லாக போயிடும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நான் எல்லா சாமான்களையுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வாஷ் ஆகிருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சுலபமான மெத்தடில் நீங்கள் இப்படி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு 1 மந்த் வரைக்குமே சூப்பராக இப்படியே க்ளீனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.